அந்த பெகாசஸ்ன்ற அந்த ஸ்பைவேர், அந்த உளவு பார்க்கும் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரோட விலை வந்து 7 மில்லியன் டாலர், இந்திய ரூபாயில் வந்து 50 கோடி ரூபாய்களுக்கு மேல். இந்த மாதிரி 50 கோடி ரூபாய் சாஃப்ட்வேர், இதை வந்து வெளியில் வித்துடுறதோட இவன் வச்சுக்க மாட்டான், அவங்ககிட்ட ஒரு பேக்கப் இருக்கும், ஆனால் அது ரொம்ப ரகசியமாக இருக்கும். அதை அப்படி பேக்கப் இல்லாமலாம் எவனும் இதை விற்க மாட்டானுங்க. இந்த பேக்கப்லேருந்து தான் இந்த தகவல் ஆவாதான் வெளியில் லீக் பண்ணியிருக்கான். எப்பயுமே வந்து திருடல் உள்ள சண்டை வந்ததுனா தான், கலகம் பிறந்தால் தான் நன்மை விளையும். இந்தியா தான் உளவு பார்த்துன்னு அந்த லிஸ்ட்டில் வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தகவல் கிடையாது. ஆனால் இந்தியாவில் வந்து இவ்வளவு பேர் உளவு பார்க்கப்பட்டிருக்காங்கன்னா, அந்த சாஃப்ட்வேர் அரசாங்கங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த நிறுவனம் விற்கும் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட்டை தவிர அவர் யார் பண்ணிக்க முடியும்? பத்திரிக்கையாளர்களை ஏன் சார் வேவு பார்க்கணும்? இந்த அரசு வந்து ஒரு விதமான பீதியில் உறைஞ்சி நிற்கிது. அவன் எதை எழுதுவான், என்ன பண்ணுவான் அப்படின்றது, இது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு பயம். தன்னை விமர்சித்து எழுதுபவர்களை எல்லாம் தேச துரோகியம் முத்திரை கொடுத்துருக்கோம். உளவு பார்ப்பது என்பது அந்த காலத்திலிருந்து இருப்பது, எல்லா காலத்திலும் இருப்பது. தீவிரவாதிகளை தடுப்பதற்காக, தீவிரவாத செயல்களை தடுப்பதற்காக அரசு பயன்படுத்துகிறது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடந்தது, இந்த கவர்மெண்ட்டில் நடந்தது, அந்த கவர்மெண்ட்டில் நடந்தது, இந்த கதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சிம்பிள் க்வெஸ்சன் ஒன்றே ஒன்று தான், பெகாசிஸை வாங்கினீங்களா வாங்கலையா? ஆனால் மத்திய அரசை ஆதரிக்கக்கூடிய அவருடைய துதிபாடிகள் இருக்காங்கல்ல, மோடியின் துதிபாடிகள், அவர்கள் வந்து ஆமாம் வாங்கினா இப்போ என்ன தப்புன்றாங்க. துதிபாடிகள் சொல்கிறாங்க, மேலே இருக்கவர் சொல்லலை. 40 நாடுகள் வித்துருக்காங்க. சரி, இந்த 10 நாடுகள் லிஸ்ட் தான் இப்போ வந்திருக்குது. இந்தியா பேர் இருக்கா இல்லையா? அதில் வந்து இந்தியா பேர் இருக்குது. தமிழ்நாட்டின் திருமுருகன் காந்தியுடைய எண் கூட இது, அதோட அவருடைய எண் கூட அதில் இருக்குது. திருமுருகன் காந்தி எண் இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த லெவலுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக எவன் பேசினாலும், எவன் எழுதினாலும், எந்த துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும், பத்திரிகையாளரும் எதிர்கட்சித் தலைவர்களோ, மருத்துவர்களோ, போலீஸ் அதிகாரிகளோ, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ, யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்க குரல் வழியை நெறிப்போன்ற எண்ணத்தில் தான் இதை செஞ்சுருக்கு அரசு. ராகுல் காந்தி பேர், ககன்தீப் தாங்க மருத்துவரோட பேர், பிரசாந்த் கிஷோர் பேர், திருமுருகன் காந்தி பேர், சித்தார்த் வரதராஜன் பேர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பேர்லாம் இருந்ததுன்னா அது நான் தேச பாதுகாப்பா. ஹேக்கிங்ன்றது வந்து இந்திய சட்டப்படி கிரிமினல் குற்றம், கவர்மெண்ட்டே பண்ண முடியாது. டாப் பண்ணலாம், முறையான அனுமதியோடு டாப் பண்ணலாம், முறையான அனுமதி இல்லாமல் நடக்குது, ஆனால் நிரூபிக்கப்பட்டால் அதுவும் குற்றம். இறுதியாக ஒரு கேள்வி, மோடி பேசுவாரா, இதற்கு விளக்கம் கொடுப்பாரா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி, நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திருமணி சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். எஸ் சார், உலகத்தையே தற்பொழுது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது இந்த பெகசஸ் ஸ்பைவேர். முதல்ல வந்து இங்கிலாந்தினுடைய கார்டியன் பத்திரிகை, அதே போல் வாஷிங்டன் போஸ்ட் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 17 முக்கிய பத்திரிகை நிறுவனங்கள் இந்த செய்தியை எடுத்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பத்திரிகையாளர்களையும் வேவு பார்த்துருக்காங்க இந்த பெகசஸ் செயலி மூலமாக. இது வந்து இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த என்எஸ்ஓ குரூப் அவங்க வந்து தயாரித்த இந்த பெகசஸ் ஸ்பைவேர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து அரசாங்கத்துக்கு மட்டும்தான் விற்பாங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு விற்றதில்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் பார்வையில் இந்திய அரசு இந்த பெகசஸ் செயலியை வாங்கி இங்கே இருக்கிறவங்களை உளவு பார்த்துருக்கா? இந்த உளவு பார்ப்பது என்பது காலாகாலமாக இருக்கிற விஷயம். இதை வந்து ஒட்டு கேட்கறது, உளவு பார்க்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவரை இந்தியாவில் நடந்தது வந்து தொலைபேசி ஒட்டு கேட்பு, அல்லது வந்து ஒரு ரூம்லேயோ, ஒரு கார்லேயோ, ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு ஒட்டு கேட்கும் கருவியை வச்சு ஒட்டு கேட்கறது. மெயினாக வந்து தொலைபேசியை வந்து ஒட்டு கேட்கறது. அது வந்து சட்ட ரீதியாகவே இந்திய அரசு அதை பண்ணுறதுக்கு ஐடி ஆக்டு, டெலிகிராஃப் ஆக்ட். டெலிகிராஃப் ஆக்ட்ன்றது பிரிட்டிஷ்காரங்காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த டெலிகிராஃப் ஆக்ட்டு, அதன் பிறகு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த ரெண்டு சட்டங்களின் படியும் வந்து மத்திய அரசு, மாநில அரசுகள் ரெண்டு அரசுகளுமே நினைத்தால் ஒரு தனிநபருடைய தொலைபேசிகளை ஒட்டு கேட்கலாம். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு 60 நாள் அல்லது 80 நாள் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி எதற்காக ஒட்டு கேட்குறோன்னு ஒரு ஃபைல் ரெடி பண்ணி ஹோம் செக்ரட்டரி, மத்திய உள்துறை செயலாளரோ அல்லது மாநில அரசுனா மாநில உள்துறை செயலாளரோ கையெழுத்து போட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அந்த தொலைபேசியை ஒட்டு கேட்கலாம். என்லெஸ்ஸாக தொடர்ந்து ஒட்டெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் இது வந்து ஒட்டு கேட்பது கடந்த காலங்களில் நடந்திருக்கு, ரொம்ப காலமாக இது நடந்திருக்கு, எல்லா ஆட்சி காலங்களிலுமே இது நடந்தது தான். ஆனால் அந்த நீராரடி டேப்ஸ்லாம் அப்படி வந்தது தான் அவங்களுக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ஒட்டு கேட்பது என்பது வந்து ஸ்னூப்பிங்னு சொல்லுவோம், டெலிஃபோன் டேப்பிங்னு சொல்லுவோம். இது அதை தாண்டி ஹேக்கிங். ஹேக்கிங்கிறது உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, உங்களோட மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த பெகாசஸ்ன்ற அந்த ஸ்பைவேர், அந்த உளவு பார்க்கும் சாஃப்ட்வேரை வந்து என்எஸ்ஓன்ற ஒரு நிறுவனமாக இஸ்ரேலி நிறுவனம் தயாரிக்குது. அந்த சாஃப்ட்வேரோட விலை வந்து 7 மில்லியன் டாலர்.
7 மில்லியன் டாலர்னால் இந்திய ரூபாயில் வந்து 50 கோடி ரூபாய்களுக்கு மேலது. அந்த என்எஸ்ஓ நிறுவனம் என்பது இஸ்ரேலி நிறுவனம் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தோட ஒப்புதலோடு தான் அவர்கள் வெளிநாடுகளுக்கு விற்க முடியும். தனிநபர்களுக்கோ ஸ்தாபனங்களுக்கோ அரசு சாரா அமைப்புகளுக்கோ அவர்கள் விற்க முடியாது. ஒன்லி அரசாங்கங்களுக்கு, அதுவும் என்னென்னா வெட்டேடு கவர்மெண்ட்ஸ்ன்றான். வெட்டேடு கவர்மெண்ட்ஸ்னால் இஸ்ரேலி அரசு வந்து சில அரசாங்கங்களுக்கு சில நாடுகளுக்கு விற்கக்கூடாது என்று தடை போட்டிருக்கு. உதாரணத்துக்கு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு இந்த பெகாசிஸ் சாஃப்ட்வேரை விற்க முடியாது, ஸ்பைவேரை விற்க முடியாது. அதை தாண்டி வந்து அவங்க பல ஈரான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் கூட விற்க முடியாது. ஏன்னா ஈரான் எதிரி நாடு. உங்களுக்கு எதுக்காக பயன்படுத்துறது அது மெயினாக எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஃப்ட்வேருன்றது என்னென்னா, அது வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு கால் வரும், அந்த கால் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு, அதாவது ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும், அது ஒன்ஸ் வந்துடுச்சுனாலே நீங்கள் அதை கிளிக் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. கிளிக் பண்ணாலும் பண்ணாட்டியும் அந்த சாஃப்ட்வேர் அந்த வைரஸ் வந்து அதுக்குள்ளே உட்காந்துக்கும். உட்காந்துக்கிட்டு உங்கள் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய மொத்த தகவல்களையும் அது வந்து உறிஞ்சி எடுத்து வேறு ஒரு சிஸ்டத்துக்கு அதை மாற்றிடும். ப்ளஸ் 60 நாட்கள் அல்லது 80 நாட்கள் கம்ப்ளீட்டாக வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே, உங்களோட மொபைல் செட்டுக்குள்ளே, ஹேண்ட்செட்டுக்குள்ளே அது உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க, யாரோட கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே அது வந்து கம்ப்ளீட்டாக சக் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லா தகவல்களையும். நீங்கள் வந்து அதில் வித்தியாசமானது என்னென்னா, ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர் என்னென்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் அப்படியே வச்சுருக்கீங்க நீங்கள்னா, இப்போ இந்த ரூமில் நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுருக்கீங்க, அந்த டேபிளில் வச்சுருக்கீங்க நீங்கள், அது வெளியிலேருந்து பண்ணுற ஆப்ரேஷன் மூலமாக அதோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். சரி, வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆச்சுன்னா இந்த ரூமில் இருக்கவங்கள எல்லாரோடய புகைப்படங்களையும் எடுக்கும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா சவுண்டையும் அது பிக்கப் பண்ணிடும். நீங்கள் ஆனே பண்ண தேவையில்லை. 60 to 80 days அது இருக்கும், அதன் பிறகு அந்த வைரஸ் இறந்துடும், போயிடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதில் இருக்க மொத்த இன்ஃபர்மேஷனை அது சக் பண்ணி எடுத்துடும். இது வந்து 60 நாட்கள் அல்லது 80 நாட்கள் இருந்துட்டு அது போயிடுது வெளியில். ஆனால் உங்கள் மொபைலில் அது இருந்ததா இல்லையான்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஃபோரன்சிக் ஆடிட்னுவாங்க, ஃபோரன்சிக் தடயவியல் பரிசோதனைக்கு உங்கள் மொபைலில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா, ஓராண்டுக்கு முன்பு அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட உங்கள் மொபைலில் அந்த வைரஸ் இருந்துட்டு போயிருக்கு அப்படின்றது, இப்போ இல்லை ஆனால் அது வந்துட்டு போயிருக்குன்றது உங்கள் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், உங்கள் சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆனதுன்னு பேர் இருக்கு. அதை வந்து தடயவியல் அறிவியல் பரிசோதனை மூலமாக கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்படித்தான் வந்து இன்றைக்கி வந்து சித்தார்த்த வரதராஜன் இன்னும் ஒரு 10 பேரோட ஃபோனை வந்து அனுப்புனதில் எங்கே பரிசோதனைக்கு அனுப்புனாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த முதல்ல இந்த விஷயம் எப்படி வந்ததுன்னா, என்எஸ்ஓ உள்ளேருந்தே இதை லீக் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஏன்னா அவங்க லீக் பண்ணாமல் இது வெளியில் வராது. சரி, இத்தனை இத்தனை நாடுகளுக்கு ஒரு 50,000 எண்கள் 50,000 எண்கள் இருக்கின்றது. அந்த என்எஸ்ஓ நிறுவனம் எப்படியோ வெளியில், அது என்எஸ்ஓ நிறுவனத்திலிருந்து கசிந்திருக்கிறது. சரி, இதை யார் முதல்ல கண்டுபிடிச்சான்னா, ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் சர்வதேச மனித உரிமை அமைப்பும் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒன்று, மனித உரிமைகளுக்காகவும் பத்திரிகை சுதந்திரத்துக்காகவும் போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த என்எஸ்ஓ கிட்டேருந்து இந்த டீட்டெயில்ஸ் டேட்டா கசியறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அது முதல்ல தெரிய வருது. என்எஸ்ஓ கிட்டேருந்து தான் இது வெளியில் வந்திருக்கு. வெளியில் வரும்போது அது யார் கைக்கு மாட்டுதுன்னா, ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அண்ட் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அவங்க ரெண்டு பேர் கையில் அது மாட்டுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உலகின் 17 முன்னணி பத்திரிகைகள் ஊடக நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அவங்க மூலமாக இந்த 50,000 எண்களையும் நம்ம வந்து யார் யார் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவங்க இதில் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு ஒரு 60 பத்திரிகையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் 6 மாத காலம் அதில் வேலை செஞ்சுருக்காங்க. 60-80 பத்திரிகையாளர்கள் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி சிங்கிள் வெளிப்படையாகவே அவங்க அதை பண்ணியிருக்காங்க. அந்த எண்களை யாரோட எண்கள் என்னன்றதை அந்த இதில் டேர்ம்ஸில் ஒர்க் பண்ண அந்த டீமில் ஒர்க் பண்ண ஒரு 60-80 பத்திரிகையாளர்கள்போது 17 முன்னணி ஊடக நிறுவனங்கள், உதாரணத்துக்கு அமெரிக்காவோட வாஷிங்டன் போஸ்ட், அப்போ இங்கிலாந்தில் த கார்டியன், ஃப்ரான்ஸில் லெமோண்டே, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா த வயர் ஆன்லைன் வெப்சைட்டு, இந்த மாதிரி ஒரு 17 நிறுவனங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த 50,000 எண்களும் வந்து ஒட்டு கேட்கப்பட்டதுன்ற அர்த்தம் அல்ல. சரி, 50,000 எண்களும் டார்கெட்டட், அதில் வந்து சிலது அவங்க அந்த சாஃப்ட்வேரை அதில் இறக்கி ஒட்டு கேட்டிருக்கலாம், அல்லது அந்த அது டார்கெட்டடாக எண் அந்த எண் இருந்திருக்கும், அதில் வந்து அவங்க அந்த சாஃப்ட்வேரை இறக்காமலே கூட வந்து அந்த வெறும் டார்கெட்டடாக இருந்தது, ஆனால் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அவங்க ஹேக் பண்ணலை அப்படின்னும் இருக்கலாம். இது ஹேக் பண்ணப்பட்டதா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியுமா முடியும்னா, இந்த சம்மந்தப்பட்ட அவருடைய எண் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இது வரைக்கும் வந்திருக்க லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வயரில் வந்து இன்றைக்கி வந்திருக்குது உங்களுக்கு 136 பேர் இந்தியாவிலேருந்து, சரி, அவர்களுடைய நேம்ஸ் அதில் இருக்குது. இதில் பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகளில் வந்து ராகுல் காந்தி, பிரசாந்த் கிஷோர், மம்தா பானர்ஜியோட ஒரு உறவினர், பழைய சிபிஐ அதிகாரியோட அலோக் வர்மா,
அப்போ கொஞ்ச நாள் சிபிஐயில் இருந்துட்டு இப்போ பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படை டிஜிபியாக இருக்கக்கூடிய ராகேஷ் அஸ்தானா, தொழிலதிபர் அனில் அம்பானி, இந்த மாதிரியானவர்களுடைய பெயர் எண்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. இந்த எண்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அந்த 50,000 எண்களில் 1,000 எண்கள் என்னமோ இந்தியாவோட சார்ந்த எண்கள். இதில் இவங்க எண்கள் இருக்குது. டார்கெட்டட் நம்பர்ஸ் அது இருக்குது. சித்தார்த் வரதராஜன் என்ன சொல்கிறார் பேட்டியில்னா, 20 டெலிஃபோன்ஸை வந்து அவங்க இந்த மாதிரி பல பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் எண்கள் இருக்குது, உங்கள் எண்கள் இருக்குது, நீங்கள் கொடுங்க கொடுங்கன்னு. அதில் பல பேர் கொடுக்க மறுக்கிறாங்க, ஏன்னா வந்து அதில் கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் இருக்கும், நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பல பேர் தயங்குறாங்க. சிலர் கொடுக்குறாங்க, 20 ஃபோனை கொடுக்குறாங்க. 20 ஃபோனில் 10 ஃபோன் ஹேக் ஆகிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியுது. சரி, அதில் சித்தார்த் வரதராஜன், அந்த இந்த சுவாதி சதுர்வேதி, இன்னும் 2-3 பேர் அவங்க முக்கியமான எல்லாம் சேர்த்து ஒரு 10 பேர் தான் கண்டுபிடிக்க முடியுது. இது எல்லாமே ஐஃபோன். 10 ஃபோனில் உறுதியாக சொல்ல முடியல, அது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன். இந்த ஸ்பைவேரை பொறுத்த வரைக்கும் ஐஃபோனில் அது ஹேக் பண்ணப்பட்டிருந்ததுன்னா ஃபோரன்சிக் ஆடிட்டில் வந்து அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. சரி, வேறு ஆண்ட்ராய்டு ஃபோனில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் வலியுறுத்துறது என்னென்னா, தொலைபேசி ஒட்டுக்கேட்புக்கும் இப்போ பெகாசிஸ் உளவு பார்ப்புக்குமான அடிப்படையான வித்தியாசம் என்னென்னா, தொலைபேசி ஒட்டுக்கேட்பது என்பது இப்போ ஒரு தனிநபரோட தொலைபேசி எண்ணை வந்து மத்திய மாநில அரசுகள் நினச்சதுன்னா முறையாகவோ அல்லது முறை இல்லாமலோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட சொல்லி ரகசியமாக வந்து அந்த கருவி மூலமாக எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளேயே அந்த சாஃப்ட்வேர் ஊடுருவி மொத்த தகவலையும் சக் பண்ணி உறிஞ்சி எடுத்துரும். ஒரு 60 நாளில் அந்த வரைக்கும் அது உங்களே தங்கியிருக்கும், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். அந்த விஷயம் முதல் சொன்னதில், தொலைபேசி ஒட்டுக்கேட்பில் வந்து அரசாங்கங்கள்கிட்ட அந்த டேப் இருக்கும், அந்த டேப்பான விஷயங்கள் ரெக்கார்டட் டேப்ஸ் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் தான் வந்து நீராராடியா டேப்ஸ் எல்லாம் வந்தது. இதில் எப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டை சம்மந்தப்பட்ட நபர் கொடுத்தா மட்டுமே அதை நாம் உறுதியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை யார் செஞ்சிருப்பா, அதுதான் க்வெஸ்சன். இல்லை, என்எஸ்ஓ இஸ்ரேல் நிறுவனத்தை சார்ந்த அந்த என்எஸ்ஓ குரூப் இந்த வேலையை செய்தது. என்எஸ்ஓ குரூப் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குது. சரி, அந்த சாஃப்ட்வேரை அவன் விற்கிறான் வெளியில். அந்த சாஃப்ட்வேர் விற்கிறதோட அவங்க வேலை முடியும், விற்கிறதோட அவன் வேலை முடியும். அவன் வேவு பார்க்குற வேலையை அவங்களே எடுக்கிறான். இல்லை, இதில் என்ன சந்தேகம்னா, அவன் விற்கிறதோட என் வேலை முடிஞ்சு போயிடுதுன்றான். சரி, ஆனால் சில தொழில்நுட்ப அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை உருவாக்கி வெளியில் விற்கிறவனுங்க எப்பயுமே வந்து இந்த மாதிரி 50 கோடி ரூபாய் சாஃப்ட்வேர், இதை வந்து வெளியில் வித்துடுறதோட இவன் வச்சுக்க மாட்டான். அவங்ககிட்ட ஒரு பேக்கப் இருக்கும், அதை வச்சு தான். ஆனால் அது ரொம்ப ரகசியமாக இருக்கும், அதை அப்படி பேக்கப் இல்லாமலாம் எவனும் இதை விற்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேக்கப்லேருந்து தான் இந்த தகவல் ஆவாதம் வெளியில் லீக் பண்ணியிருக்கான். எப்பயுமே வந்து திருடர்கள் உள்ள சண்டை வந்ததுனா தான், கலகம் பிறந்தால் தான் நன்மை விளையும், அப்படி தான் இது வெளியில் வந்திருக்கு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த என்எஸ்ஓவோட அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா பெகாசிஸு, அதை வந்து அவன் தனியாக ஒரு வர்த்தக நிறுவனமாக எவன் விரும்பினாலும் விற்க முடியாது. தனியார் நிறுவனமாக இருக்கும்போது கூட இஸ்ரேலோட அரசாங்கம், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, உதாரணத்துக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் யாருக்கு அனுமதி கொடுக்குதோ விற்கிறதுக்கு அவனுக்கு தான் விற்க முடியும். அதில் தான் சொன்னால் அமெரிக்கா, ரஷ்யா, சைனாக்கெல்லாம் விற்க மாட்டான். வெட்டட் கவர்மெண்ட்ஸ் சொல்கிறான், அவன் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் விற்கலான்னு சொல்கிறானோ அவனுக்கு தான் விற்க முடியும். ஸோ கவர்மெண்ட்ஸுக்கு தான் அவன் விற்கிறான். சரி, தனிநபர்களுக்கு விற்கிறது கிடையாது. அப்போ இந்த காரியத்தை யார் செஞ்சான்? இல்லை, அதுதான் நான் நேரடியாக கேட்குறேன். இந்திய அரசு உளவு பார்த்து தான், ஒருவேளை பெகாசஸை விலைக்கு வாங்கியிருக்காங்களா? பா சிதம்பரமும் அதான் கேட்குறாங்க. அதுதாங்க, எவ்வளோ விலை கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்குறது. அதுதான் பா சிதம்பரம் கேட்குறது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். ஏன்னா வந்து பெகாசிஸை உபயோகப்படுத்தி நீ வந்து இந்தியாவில் இத்தனை பேர் உளவு பார்த்துருக்காங்கன்னு போன ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9:30 மணிலேருந்து நியூஸ் கசியுது. பத்திரிகையாளர்கள் பேர் வருது, அப்புறம் அரசியல்வாதிகள் பேர் வருது, அதிகாரிகள் பேர் வருது, சமூக செயற்பாட்டாளர்கள் பேர் வருது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட நேம் இருக்குது, ஆனால் அவர் நேமை நாங்கள் வெளியிட மாட்டோன்னு லாயர் சொல்கிறோம். ஏன்னா அவரோட ஃபோனை அவர் கொடுத்தாருனா தான் அதை வந்து ஆடிட்டு ஃபோரன்சிங் அடிமிச்சு அவர் வந்து அது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிய வரும். அப்படி இல்லைன்னா அதை சொல்ல முடியாது. ஆனால் டார்கெட்டட் நம்பரில் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த விஷயத்தை பற்றி மண்டே அன்னைக்கு ராஜ்யசபாவில் பேசும்போது மந்திரி என்ன சொல்கிறாரு, அஸ்வினின்ற மந்திரி வந்து இந்தியாவில் அவன் 19வது சொல்கிறார், இந்தியாவில் வந்து உளவு பார்ப்பதுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை, அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது, நிறையா அதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் இருக்குது, அவ்வளோ சுலபமாக இந்தியாவில் யாரும் பாத்திர முடியாது, வேவு பாத்திர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி ஹாஃப் அன் அவர்லேயே அவர் நம்பர் வருது. எந்த மந்திரி அதை சொன்னாரோ அவர் நம்பரே அந்த லிஸ்ட்டில் வருது. சரி, ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்கிறார், இது காங்கிரஸ் வந்து வழக்கம் போல் வந்து பார்லிமெண்ட்டு நடக்கும்போது இதை வந்து கிளப்பி விட்டு பார்லிமெண்ட்டை டிரெயில் பண்ணுறாங்க அப்படின்னு, பார்லிமெண்ட் செயல்பாடுகளை முடக்கிறாங்க அப்படின்னு. இது அபத்தமான வாதம், ஏன்னா 17 நாடுகள் சேர்ந்து அன்னைக்கு வெளியிடணும்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, அவன் நாட்டில் அவனுக்கு பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு மொரோக்கோன்ற நாட்டில் வந்து உள்ளுக்குள்ளே பற்றி எரியுது, அங்கே பார்லிமெண்ட்டும் நடக்கலை, ஒரு கரமும் ஒரு வெங்காயமும் நடக்கலாங்க. அதே மாதிரி வந்து ஹங்கேரியில் வந்து அந்த நாடுகள் லிஸ்ட்டில் இருக்குது, அங்கேயும் பார்லிமெண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரெலாம் கிடையாது அங்கே. அப்போ இந்தியன் பார்லிமெண்ட்டு ஃபங்க்ஷனுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது.
ரவிசங்கர் பிரசாத் வந்து இது காங்கிரஸோட வழக்கமான கைங்கரியம், இது இது வந்து பார்லிமெண்ட் நடக்கிற நேரத்தில் கலப்பி விட்டுருக்காங்க, இது வந்து இந்தியாவில் அப்படிலாம் வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்றார். அமித்ஷா ஒருபடி மேலே போய் வழக்கமாக அவர் சொல்கிற மாதிரி வந்து இது வந்து இந்தியாவோட வளர்ச்சியை பிடிக்காத எதிரிகள் செய்யக்கூடிய காரியம் அப்படின்றார். இப்போ சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, நேரடியாக மத்திய அரசும் மோடி அரசு இதுவரையில் நாங்கள் வந்து இந்த பெகாசிஸை பயன்படுத்தி உளவு பார்த்தோமா இல்லையான்றதை வந்து அவங்க சொல்லலை. சரி, பா சிதம்பரம் கேட்குற கேள்வி ரொம்ப தெளிவான கேள்வி. பெகாசிஸ்ன்ற சாஃப்ட்வேரை அரசாங்கங்கள் மட்டும்தான் வாங்க முடியும், தனிநபர்கள் வாங்க முடியாது. தனிநபர்கள்னால் தனிநபரோ நிறுவனமோ தீவிரவாத குழுக்களோ வாங்கவே முடியாது. கவர்மெண்ட்ஸ், எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் மட்டும்தான் வாங்குவோம், எஸ்டாப்ளிஷ்டு கவர்மெண்ட்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும். ரெண்டாவது, சிதம்பரத்தோட கேள்வி நியாயமான கேள்வி. நீங்கள் வந்து நாங்கள் உளவு பார்க்கல, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், இந்தியாவை வளர்ச்சியை பிடிக்காதவர்களை கிளப்பி விட்ட கட்டுக்கதையெல்லாம் அமித்ஷா சொல்கிறாருல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சிம்பிள் க்வெஸ்சன், நீங்கள் என்எஸ்ஓவோட கஸ்டமரா இல்லையா, நீங்கள் பெகாசிஸை வாங்கினீங்களா இல்லையா, இந்த ஒரு கேள்விக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொல்லு. அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லை, இன்ன வரைக்கும் பதில் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கும்பொழுது, சரி, அந்த அந்த பெகாசிஸ்ன்ற அந்த சாஃப்ட்வேர், அந்த இது வந்து பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட 20 தொலைபேசிகள் கருவிகளில் 10 வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, அந்த பெகாசிஸ் ஊடுருவல் நடந்திருக்குன்றது கன்ஃபார்மாக தெரியுது. கவர்மெண்ட்ஸ் தான் வாங்க முடியும், மற்றவங்க வாங்க முடியாது. அப்போ இதை வந்து அரசை தவிர வேறு யாரும் செய்திருக்க முடியாது. இதில் சுப்பிரமணியசாமி பிஜேபி சீனியர் லீடர் அவர் சொல்கிற பாயிண்ட்டு நியாயமான பாயிண்ட்டு. இதை வந்து கவர்மெண்ட்டு செய்யலைன்னா வேறு யார் செஞ்சான், அது இதை விட மோசமானது. இந்தியன் கவர்மெண்ட்டு செய்யலைன்னா மற்ற நாட்டு கவர்மெண்ட் எவனாவது நமக்கு செஞ்சுருக்கானா? இதில் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தூதர்லாம் இருக்காங்க இதில். ஆமாம், அதாவது இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, நேபாள், அந்த நாட்டு தூதர்களையும் இந்த பெகாசிஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்தியா உளவு பார்த்துருக்குன்னு அந்த லிஸ்ட்டில் வருது. சி, இந்தியா தான் உளவு பார்த்ததுன்னு அந்த லிஸ்ட்டில் வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தகவல் கிடையாது. ஆனால் இந்தியாவில் வந்து இவ்வளவு பேர் உளவு பார்க்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அரசாங்கங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த நிறுவனம் விற்கும் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டை தவிர அவர் யார் பண்ணியிருக்க முடியும்? சரி, அப்படி இந்தியன் கவர்மெண்ட் பண்ணலைன்னா அது இதை விட ஆபத்தானது, அசிங்கமானது. வேறு எந்த கவர்மெண்ட்டோ பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்போ இந்த 6 நாளும் அரசு தூங்குதா? கவர்மெண்ட்டு பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் கவர்மெண்ட் இதை, இது ஒரு பெரிய விஷயங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். சரி, அந்த சாஃப்ட்வேரை வந்து தீவிரவாதிகளை கண்காணிக்கிறதுக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கு தான் நீ பயன்படுத்தணும். எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை, பிரசாந்த் கிஷோரை, சித்தார்த் வரதராஜனை இவங்களெல்லாம் களை எடுக்கிறதுக்கு, இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நீ பண்ணுறீங்க. 33 ஜேர்னலிஸ்ட்டுங்க லிஸ்ட்டு இருக்குது. பத்திரிகையாளர்களை ஏன் சார் வேவு பார்க்கணும், ஏன் பார்க்குறாங்கன்னா, பேரநாடு இந்த அரசு வந்து ஒரு விதமான பீதியில் உறைஞ்சி நிற்குது. எவன் எதை எழுதுவான், என்ன பண்ணுவான் அப்படின்றதுல இது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு பயம். இது அதாவது வந்து தன்னை விமர்சித்து எழுதுபவர்களெல்லாம் தேச துரோகின்னு முத்திரை குத்துறதும், விமர்சனங்களை கண்டு அஞ்சுவதும் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து கை வந்த கலையாக போயிடுச்சு. இந்த அரசாங்கத்தோட பலவீனமாகவே பேரனாயின்வாங்க ஆங்கிலத்தில், அது வந்து ஒரு விதமான பீதி, மனநோய் அது வந்துடுச்சு. இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு பேரனாயினா வந்து ஒரு பயம், பீதி, அது கிளின்வாங்கல்ல உங்களுக்கு வந்து அப்படியே நடுங்கும். இதை பார்த்து எல்லா விமர்சனங்களையும் பார்த்தும் நடுங்கள். அது வந்து பத்திரிக்காரன் போகல, 20 ஃபோனில் 10 ஃபோன் வந்து இதில் இந்த செயலி வந்திருக்குது, இந்த செயலியால் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு அப்படின்னாவே ஒரு முடிவுக்கு வந்துடலாமா இது? ஆமாம், அப்படி தான் அதோட அர்த்தம். நான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, தாராளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இல்லைன்னா நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், இந்த சாஃப்ட்வேரை பெகாசிஸை இந்திய அரசு பயன்படுத்தவில்லை அப்படின்னா வெளிப்படையாக கவர்மெண்ட்டு மோடி அரசு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் பெகாசிஸ் சாஃப்ட்வேரை வாங்கினீங்களா வாங்கலையா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அதுக்கு பதிலே இல்லை, மாறாக சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உளவு பார்ப்பது என்பது அந்த காலத்திலிருந்து இருப்பது, எல்லா காலத்திலும் இருப்பது, தீவிரவாதிகளை தடுப்பதற்காக, தீவிரவாத செயல்களை தடுப்பதற்காக அரசு பயன்படுத்துகிறது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடந்தது, இந்த கவர்மெண்ட்டில் நடந்தது, அந்த கவர்மெண்ட்டில் நடந்தது, இந்த கதல்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, சிம்பிள் க்வெஸ்சன் ஒன்றே ஒன்று தான், பெகாசிஸை வாங்கினீங்களா வாங்கலையா? ஆமாம், நாங்கள் உளவு பார்ப்போம், தேச பாதுகாப்புக்காக பெகாசிஸை உளவு பார்ப்போம், பெகாசிஸை வாங்கி நாங்கள் உளவு பார்த்தோம், ஆனால் பத்திரிகையாளர்களெல்லாம் பார்க்கல, எதிர்கட்சிகளை பார்க்கல, தீவிரவாதிகளை தான் நாங்கள் வந்து கண்காணித்தோம். இல்லை, நாங்கள் பத்திரிகைவாதிகளையும் பார்த்தோம், பத்திரிகைவாதிகளும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. சொல்லுங்கள், சிம்பிள் க்வெஸ்சன் ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் பெகாசிஸ் சாஃப்ட்வேரை வாங்கினீங்களா வாங்கலையா? இல்லை சார், அதுதான் பா சிதம்பரம் கேட்குறேன். இல்லை, அவங்க யூனியன் மினிஸ்டர் ரெண்டு பேர் பேரும் அங்கே இருக்கே, அது என்ன இருக்குது? முன்னாலே எதிர்கட்சி தலைவர்களை வேவு பார்ப்பது காலகாலமா இருப்பது, சொந்த மத்திய அமைச்சர்களே வேவு பார்ப்பது காலகாலமா இருக்குது, எல்லா கவர்மெண்ட்லயும் நடந்திருக்கு. பத்திரிகையாளர்களை வேவு பார்ப்பது காலகாலமா நடக்குது. ஆனால் இதில் ரொம்ப வினோதமான சில பேர் வந்து இதில் வந்து அவங்களோட நேம் இருக்கிறதான் ரொம்ப ஆச்சரியமானது. உதாரணத்துக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, ககன்தீப் கேங்குன்னு ஒரு பெண் மருத்துவர், வைரலஜிஸ்ட்,
சரி. அந்த அம்மா வேலூர் சிஎம்சி காலேஜில் வைரலஜிஸ்ட், தொற்றுநோய் நிபுணர். அந்த அம்மா வந்து பஞ்சாப் அரசாங்கத்துக்கும் ஆந்திரா அரசாங்கத்துக்கும் வந்து COVID-19 ஆலோசகராக இருக்காங்க. அந்த அம்மாவோட எண் வந்து இந்த டார்கெட்டட் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த அம்மாவோட ஃபோன் ஹேக் ஆச்சா இல்லையான்னு தெரியல, ஹேக் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் டார்கெட்டட் லிஸ்ட்டில் அந்த அம்மா இருக்குது. ஹேக் ஆச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆகலை. அந்த அம்மா எண் ஏன் இருக்குது? ஆச்சரியமான விஷயம். ஏன் தெரியுமா? இது எந்த அரசாங்கத்தில் இதுக்கு முன்னால் இவ்வளோ கேவலமாக கீழே போய் இந்த லெவலுக்கு வந்து சமூகத்தில் யூகிக்க முடியுதா? கேளுங்க கேளுங்க, அதுக்கு தான் வரேன். ஏன் தெரியுமா? அந்த அம்மா வந்து இந்த அரசாங்கத்தோட கோவிட் பாலிசியை க்வெஸ்டின் பண்ணாங்க, குறிப்பாக தடுப்பூசி பாலிசியை அந்த அம்மா க்வெஸ்டின் பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா, கோவேக்சினை வந்து அரசாங்கம் ஜனவரி மாதம் கோவேக்சின் தடுப்பூசியை ரிலீஸ் பண்ணிச்சு இல்லையா? அந்த ட்ரையல் 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுவாங்க, ட்ரையல் 3 டேட்டா, 3-4 பரிசோதனை ஆய்வுகள் வரும். ட்ரையல் 1, ட்ரையல் 2, ட்ரையல் 3. ட்ரையல் 3 அதாவது 3 ட்ரையல் டேட்டா வராமல் எந்த தடுப்பூசியுமே உலகத்தில் அறிமுகப்படுத்த மாட்டாங்க. கோவேக்சினை ட்ரையல் 3 டேட்டாவை இப்போ தான் வெளியில் விட்டுருக்காங்க, ஒரு மாதத்துக்கு மேலே. ஜனவரியில் அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ட்ரையல் 3 டேட்டா வராமல் நான் அந்த வேக்சினை போட்டுக்க மாட்டேன், கோவேக்சினை. அந்த அம்மா அப்போ சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து அரசாங்கத்தோட தடுப்பூசி கொள்கையையும் கோவிடை கவர்மெண்ட்டு ஹேண்டில் பண்ண முறையையும் கடுமையாக விமர்சனம் பண்ணவங்க. அந்த அம்மா ஃபோனை ஹேக் பண்ணியிருக்காங்க, அந்த அம்மா ஃபோனை டார்கெட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அவலமான விஷயம்! இதுக்கு முன்னால் அப்படிலாம் கிடையாது. எதிர்கட்சி தலைவர்களை சொந்த மந்திரிகளை வேவு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு மருத்துவரை வேவு பார்க்குறாங்கன்னா என்ன கேலி கூத்தாக இருக்குது உங்களுக்கு வந்து. ரெண்டாவது, அந்த பத்திரிகையாளர் 33 பேர் லிஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து, அதில் ஜே கோபிகிருஷ்ணன் ஒருத்தர். அவர் யார் தெரியுமா? இந்த பயணியர்னு ஆங்கில நாளிதழில் 2G வெளியில் கொண்டு வந்ததில் மிக முக்கிய பங்காற்றினவர். அவர் வந்து சங்கி, கிட்டத்தட்ட சங்கி அவர். அவர் வந்து பிஜேபியோட தீவிர ஆதரவாளர். அவர் தான் வந்து 2009-10 வந்து ரொம்ப அப்படியே வந்து உயிரை பணைய வச்சுன்னு அவர் சொல்லுவார். 2G சம்மந்தப்பட்ட நிறையா தகவல்களை பிஎஸ்என்எல்லேருந்து லீக் பண்ணி விட்டானுங்க அவருக்கு. அவர் தான் அதை பிரேக் பண்ணதில், 2G பிரேக் பண்ணதில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அது உண்மை. அது அவர் பேர் இப்போ பெகாசஸ் லிஸ்ட்டில் இருக்குது. அதாவது தனக்கு ஆதரவாளர்களான பத்திரிகையாளர்களையுமே வந்து அவங்க வேவு பார்த்துருக்காங்க. கோபிகிருஷ்ணா ரெண்டாச்சா. மூணாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தலாலாமாவோட அதிகாரிகள் அவங்கள வேவு பார்த்துருக்காங்க. இந்த மூணு பேர் இதில் வந்து, இந்த மூணு பேரில் தலாலாமா கூட என்ன பொறுத்த வரைக்கும் பின்னால் தான். அதே மாதிரி சிபிஐ டைரக்டராக அந்த அலோக் வர்மா, அவங்களுக்கு தெரியும், சிபிஐ டைரக்டராக அந்த ஒருத்தரை சீட்டை விட்டு நகர்த்திட்டு ராத்திரி 10 இரவோட இரவாக போய் மேலே அப்படியே புரட்சி மாதிரி நடந்தது. பிடிச்சிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு ராகேஷ் அஸ்தானான்னு ஒருத்தனை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த சிபிஐ பில்டிங், 10 பில்டிங் டெல்லியில், அதோட கண்ட்ரோல், அதோட பாதுகாப்பு சிஐஎஸ்எஃப், மத்திய தொழில் பாதுகாப்பு படைகிட்ட இருந்தது. அவங்கள நகர சொல்லிவிட்டு டெல்லி போலீஸ் கண்ட்ரோலில் அதை கொடுத்தாங்க. அந்த புது சிபிஐ டைரக்டராக வந்துட்டு அப்புறம் மாற்றப்பட்டு பிஎஸ்எஃப்க்கு இன்றைக்கி டிஜிபியாக இருக்கார் ராகேஷ் அஸ்தானா. அவங்கள் எண்கள்லாம் அதில் இருக்குது. அவர்கள் எண்கள் டார்கெட்டடு, ஆனால் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கான்னு தெரியல. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, நல்லா கவனிங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில நாடுகள் ஏற்கனவே விசாரணையை துவங்கிட்டாங்க. உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸ் இந்த பெகாசிஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்சு அரசாங்கத்துலேயும் பொது வாழ்விலும் இருக்கக்கூடிய அதிபரோ, பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், இப்போ அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் உளவு பார்க்கப்பட்டார்களா இல்லையான்னு ஃப்ரெஞ்சு அரசாங்கம் ஒரு முழு அளவிலான விசாரணைக்கு உத்தரவு போட்டு விசாரணை தொடங்கிடுச்சு. இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. நாடாளுமன்ற நிலைக்குழுவை விசாரிக்க போகிறாங்களே? இல்லைங்க, அது அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்ற நிலைக்குழு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து அது ஏற்கனவே இருக்கிறது. அது சரி, அது ஒன்றும் புதுசாக இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட நிலைக்குழு கிடையாது. அந்த நாடாளுமன்ற ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ஒரு நிலைக்குழு இருக்குங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ருக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற நிலைக்குழு, அதோடைய தலைவர் சசி தரூர், அவங்க வந்து July 28 நாங்கள் இதை விசாரணைக்கு எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒன்று. இதுக்கு இது வந்து அது ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட்டு கிடையாது. ஆகவே இப்போ ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் ஒன்றே ஒன்று தான், இந்த சாஃப்ட்வேரை, இந்த ஸ்பை வேரை, இந்த உளவு பார்க்கக்கூடிய இந்த செயலியை, இந்த மென்பொருளை, 50 கோடி ரூபாய்க்கு மேலே பெருமானம் உள்ள இந்த மென்பொருளை இந்திய அரசு NSO நிறுவனத்திடமிருந்து பெகாசிஸ் என்று அழைக்கப்படும் இந்த உளவு பார்க்கும் சாஃப்ட்வேரை வாங்கியதா இல்லையா? சே எஸ் ஆர் நோ. அதுக்கு மத்திய அரசு பதிலே சொல்லலை. ஆனால் மத்திய அரசை ஆதரிக்கக்கூடிய அவருடைய துதிபாடிகள் இருக்காங்கல்ல, மோடியின் துதிபாடிகள், அவர்கள் வந்து ஆமாம் வாங்கினா இப்போ என்ன தப்புன்றாங்க. துதிபாடிகள் சொல்கிறாங்க, மேலே இருக்கவர் சொல்லலை. அரசாங்கம் வாயா திறக்க மறுக்குது. சிம்பிள் க்வெஸ்சனுக்கு அரசு பதில் சொல்ல முடியல. அரசு தரப்பில் வலுவான ஒரு வார்த்தையை பதிவிடுறாங்க சார். இந்தியாவுக்கு இருக்கிற மரியாதையை கெடுக்கிற வேலையில் அந்நிய சக்திகள்லாம் இப்போ ஒன்றா டீமாக சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க செஞ்சுருக்கிற வேலை தான் இந்த ஒரு இது. இது எப்படின்னா, உள்நாட்டு உள்ள பிரச்சனை வரும்போது எல்லா முனைகளிலும் தோற்றுப்போய் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாமல் போகும்போது எல்லா அரசாங்கமும் இதை செய்யும். குறிப்பாக சர்வாதிகார மனப்பான்மை கொண்ட அரசாங்கங்கள் எல்லாமே நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலுமே இது அந்நிய நாட்டு சதி,
இந்தியாவோட புகழுக்கு கெட்ட பேர் அப்படின்வாங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை யார் யாரெல்லாம் வாங்கினாங்கன்னு அந்த லிஸ்ட்டில் அவங்க சொல்லும்போது என்னென்ன கண்ட்ரிஸ் சொல்கிறாங்கன்னா, சவுதி அரேபியா, பங்களாதேஷு, ஹங்கேரி, இந்த மாதிரியான நாடுகள்லாம் வந்து இதை வாங்கியிருக்குது. இப்போ அந்த ஹங்கேரியில் என்ன கதை தெரியுமா, ஹங்கேரியில் ஒரு சர்வாதிகாரி இருக்கார், அந்த நாட்டில் ஒரு பெரிய பணக்காரர் அந்த சர்வாதிகாரியை எதிர்க்கிறார், எதிர்த்து அவர் ஒரு அரசியல் பண்ணுறார். இந்த பெகாசஸ் இஷ்யூ இதே மாதிரி, இதே இஷ்யூ அங்கே ஒரு நாலு நாளாக ஓடிட்டுருக்கு. அங்கே என்ன தெரியுமா சொல்கிறார் அந்த ஹங்கேரி அதிபர், இந்த மாதிரி பெகாசஸ் உளவு அமைப்புன்ற கட்டுக்கதையை கிளப்பி விட்டது அந்த தொழிலதிபர் தான். ஹங்கேரியின் புகழையும் பெருமையையும், ஹங்கேரியின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும், ஹங்கேரியின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிப்பதற்காக அந்த சோன்சோ தொழிலதிபர் இதை செய்கிறாரு அப்படின்னு ஹங்கேரி அதிபர் சொல்கிறார். இது எப்போவுமே அதிகார வர்க்கத்தின் ஸ்டேட்மெண்ட், இது அதிகார வர்க்கத்தோட ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து இந்த சாஃப்ட்வேரை ஸ்பைவேரை வாங்கினதாக சொல்லக்கூடிய நாடுகள் அந்த 10 நாடுகள் நான் பார்த்து கிட்டத்தட்ட இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, இது வரைக்கும் 40 நாடுகளுக்கு விற்றுருக்கோம். சரி, இந்த 10 நாடுகள் லிஸ்ட்டு தான் இப்போ வந்திருக்குது. இந்தியா பேர் இருக்கா இல்லையா அதில்? அதில் வந்து இந்தியா பேர் இருக்குது. இருக்கு அதில் இந்தியா பேர் இருக்குது. பெகாசஸ் நான் வந்து இந்தியாவுக்கு சேல் பண்ணியிருக்கேன்றாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒத்துக்கலப்பா அதை. அவன் வந்து இந்த எந்த நாடுமே ஒத்துக்கல, நாங்கள் வாங்கலன்னு தான் எல்லா நாடுமே நாங்கள் வாங்கலன்னு தான் சொல்கிறோம். அவன் என்எஸ்ஓ என்ன சொல்கிறான், நாலு லிஸ்ட்டை கொடுக்க மாட்டேன்றான். நீங்கள் வெளிவந்திருக்கிற லிஸ்ட்டு அதான், ஒரு 10 நாடுகளோட லிஸ்ட்டு வெளியில் வந்திருக்கு. அதில் இந்தியாவோட பேரும் இருக்குது, 37-40 நாடுகள்ன்றாங்க. அதில் வந்து இப்போ வந்திருக்க இன்ஸ்டால்மெண்ட்டில் 10 நாடுகள் அதில் இருக்குது. சவுதி அரேபியா, ஹங்கேரி, யுஏஇ, பஹ்ரைனு, பங்களாதேஷ், இந்தியா, இந்த மாதிரி ஒரு 10 நாடுகள் இருக்குது. இதில் டெமோக்ரஸி இருக்க ஒரே நாடு இந்தியா தான். இப்போ பங்களாதேஷில் கூட வந்து இந்தியா மாதிரி ஒரு ரோபஸ்ட்டு, ஒரு ரொம்ப வலுவான ஒரு ஜனநாயகம் கிடையாது. ஆகவே ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் அதை பற்றி பதில் சொல்லாமல் இருக்கீங்க. இப்போ சவுதி அரேபியா பதில் சொல்லலை, பஹ்ரைன் பதில் சொல்லலைன்னா யாரும் அதை கேட்க போகிறது கிடையாது. ஜனநாயகமும் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது, மன்னராட்சி அங்கே வந்து உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஜனநாயகம் செழித்தோங்கிய ஜனநாயகம் இருக்குது, 1000 குறைகள் இருந்ததுனால உங்களுக்கு வந்து. அப்போ இந்தியாவோட நேம் அந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு, இந்தியாவோட நேம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதனால தான் நம்ம ஜேர்னலிஸ்ட் இவ்வளோ பேர் இருக்கான்னு வந்து இந்தியன் ஜேர்னலிஸ்ட் போய் அதிலையும் ஒர்க் பண்ணான். சி, இவ்வளவு நம்பர்ஸ் வெளியில் வருது, 10 நாடுகள் இதை பண்ணியிருக்காங்கன்னு ஆம்னஸ்ட் இன்டர்நேஷ்னலும் அந்த ஃப்ரான்ஸில் இருக்க அந்த ஒரு நிறுவனமும் கண்டுபிடிக்கும் போது எந்தெந்த நாடுகள் இருக்கோ அந்த நாடுகள்லேருந்து ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு அவன் ஒர்க் பண்ண சொல்கிறான். அதனால தான் இந்தியாவிலேருந்தும் ஜேர்னலிஸ்ட் இப்போ சில பேர் போய் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட நேம் வந்து இந்த கசிஞ்சு வந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் வந்து இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்எஸ்ஓ இதை பற்றி எந்த தகவலையும் சொல்ல மறுக்கிறோம். நாங்கள் வந்து இவங்களுக்கு விற்றோம் விற்கலன்னெலாம் சொல்ல மறுக்கிறோம். இந்தியா வந்து இதை பற்றி வாயே திறக்க மறுக்குது. 10 நாடுகளுக்கு இதை வாங்கியிருக்காங்கன்னு ஆம்னஸ்ட் இன்டர்நேஷனல் சொல்கிறோம். இந்தியா வந்து ஒன்று இருக்குன்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும். இந்தியா வாயை திறக்க மறுக்குது. தமிழ்நாட்டின் திருமுருகன் காந்தியுடைய எண் கூட இது, அதோட அவருடைய எண் கூட அதில் இருக்குது. இது எப்படி, அது எப்படின்னா, அவர் ஏற்கனவே வந்து இலங்கைக்கு எதிராக பேசினவர், அவர் வந்து இனப்படுகொலை சம்பந்தமாக ஐநாலெல்லாம் போய் பேசி தந்தவர், கூடங்குளத்துக்கு எதிராக பேசினவர், அவர் ஒரு அரசின், மத்திய அரசின், மோடி அரசின் பல கொள்கைகளை வந்து எதிர்க்கக்கூடிய, களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாளர். அதனால் அவருடைய எண்கள் இருக்குது. திருமுருகன் காந்தி எண் இருந்ததெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த லெவலுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக எவன் பேசினாலும், எவன் எழுதினாலும், எந்த துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும், பத்திரிகையாளரும் எதிர்க்கட்சி தலைவர்களோ மருத்துவர்களோ போலீஸ் அதிகாரிகளோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்க குரல் வழியை நெறிப்போன்ற எண்ணத்தில் தான் இதை செஞ்சுருக்கு அரசு. ஆனால் வந்து ராகுல் காந்தி பேர், ககன்தீப் கங்க மருத்துவரோட பேர், பிரசாந்த் கிஷோர் பேர், திருமுருகன் காந்தி பேர், சித்தார்த்த வரதராஜன் பேர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு பேர்லாம் இருந்தனா அது என்ன தேச பாதுகாப்பா? அது வந்து உனக்கு எதிராக பேசுகிறவன் எழுதுகிறவன நீ உளவு பார்க்குற. ஆகவே அதுதான் வந்து ஜனநாயகத்துக்கான ஆபத்து என்பது வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டதான்னு சில மேதாவிகள் கேட்கிறார்கள். புத்தி இல்லாமல் பேசுகிறாங்க அவங்கெல்லாம். உளவு பார்ப்பது என்பது வந்து வேறு, ஹேக் பண்ணுறதுன்றது வேறு. ஒரு வெளிநாட்டு உளவு அமைப்புக்கிட்டேருந்து நீ வந்து ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி நீ வந்து உளவு பார்க்குற அப்படின்னா தேச விரோத காரியத்தில் ஈடுபடுறது யாரு? நீதான் இல்லையா? டாப்பிங், வேவு, உளவு பார்க்கறது, இதெல்லாம் டாப்பிங், ஸ்னாப்பிங், ஸ்னூப்பிங், ஹேக்கிங். ஹேக்கிங்ன்றது வந்து இந்திய சட்டப்படி கிரிமினல் குற்றம். ஹேக்கிங், ஹேக்கிங் இஸ் அ கிரிமினல் ஆக்ட். கவர்மெண்ட்டே பண்ண முடியாது. டாப் பண்ணலாம், முறையான அனுமதியோட டாப் பண்ணலாம். முறையான அனுமதி இல்லாமல் நடக்குது, ஆனால் நிரூபிக்கப்பட்ட அதுவும் குற்றம். டாப்பிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஹேக்கிங் வந்து நீ அனுமதி இருக்கோ இல்லையோ ஹேக்கிங்கே பண்ணக்கூடாது. சரி, சட்டப்படி அது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். அது அதை தான் இந்த அரசு செய்திருக்கிறது. வேவ் பார்க்கலாம், டாப்பிங் பண்ணலாம், ஆனால் வந்து ஹேக்கிங் பண்ணவே கூடாது, பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா சட்டப்படி அது குற்றம், தண்டிக்கப்படக்கூடிய குற்றம். அதை சட்டத்தை காலு கீழ் போட்டுக்கிற மிதிக்கிற இந்த அரசு எதை வேணா செய்யுன்றதுனால அதை செஞ்சிருக்குது. இறுதியாக ஒரு கேள்வி, மோடி பேசுவாரா, இதற்கு விளக்கம் கொடுப்பாரா? அது மில்லியன் டாலர் குவஸ்டின். அது வந்து
நன்றி திருமணி சார். இந்த பெகசஸ் ஸ்பைவேர் குறித்து முழுமையான விவரங்கள், இதில் வந்து பெகசஸ் ஸ்பைவேரை இந்தியா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா இல்லையான்றது தான் உங்களுடைய பிரதான கேள்வியாக இருக்குது. இதற்கு அரசு என்ன சொல்ல போகிறது அப்படின்றதையும் பார்ப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.